இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆபரம் கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு ஆமென் நம் மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நிச்சயமாக அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் யாவரும் நம்முடைய தலையில தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே, ஏசப்பா, நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இறங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அவை ஆண்டவரே உடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்புவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே ஏசப்பா எங்களை பலப்படுத்த விடுவா. செபிக்கிறோம், உடைய லாபம் மகிமைப்படுத்தும், நீர் உயர்த்தப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்து வாசிப்போம் யாத்ராமத்தின் புத்தகம் 15:11 நாம் எடுத்து வாசிப்போம். யாத்ராமத்தின் புத்தகம் 15:11 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவன் யார்? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென், ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நிறைய வேலைகளிலே நாம் ஆமென் நினைத்திருக்கலாம், ஆமென், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறாதா, இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று காத்து கொண்டு இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு நான் அற்புதத்தை செய்ய போற, அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அமேன், நிச்சயமாக செய்வார். அமேன். முதலாவது அமேன், அற்புதம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் என்றால் என்ன? தேவன் தம்மை பிரத்யட்சமாய், தேவன் தம்மை அசாதாரண விதத்தில் நம் மனிதர்களாகிய நமக்கு வெளிப்படுத்துவது தான் அற்புதம். அமேன். தேவன் அவர் சர்வ வல்லமையிலே தேவன், ஆனால் அவருடைய வல்லமை எல்லாம் அடக்கி அமேன் நம்மளுக்கு பிரத்யட்சமாக அசாதாரண முறையில் அவர் வெளிப்படுத்துகிறது அற்புதம். அமேன். அற்புதம் நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? தேவன் இயற்கையை சார்ந்தோ அல்ல மனித ஆற்றலை சார்ந்தோ அவர் செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிறது அல்ல. அமேன், ஹல்லேலூயா. அவர் தாடாக அவர் செய்து முடிக்கிறார். அமேன். ஒரு ஒரு இயற்கை சார்ந்து இயற்கை அது அதோட ஒத்துழைப்போட அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேலாக இருக்கிறார், மனித வல்லமைகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் சில மணி தேவனுடைய பிள்ளைகள் அற்புதத்தை செய்திருக்கிறார்கள். ஆமென். வேதாகமத்தில் அநேகர் செய்திருக்கிறார், அதில் சிலர் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அவர்கள் அற்புதம் செய்தார்கள் என்றால் தங்கள் முதலாவது தங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை அவர்கள் ஆமென் அனுபவித்தார்கள். அந்த அற்புதத்தை அனுபவித்த பிறகு தேவனோட உதவியை கொண்டு அவர்கள் அற்புதத்தை செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அற்புதங்களை காண செய்வன் என்று சொல்லும்போது, அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுது அது நம்மளுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லாமல் அது பிறருக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக, நம்மளை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 105:26-27 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய மோசேயையும், தம்முடைய தாசனாகிய மோசேயையும், தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார், தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும், இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும், கானான் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியா ஆண்டவர் பயன்படுத்தினார். மோசே அவர் பிறந்து ஆமென் அவர் உயிரோடு இருக்கிறது அற்புதம் தான். ஆமென், ஹல்லேலூயா. பார்வோன் ராஜா பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து அவர் மோசேயை
கொண்டு வந்தார் ஆமென் ஹalleluya அருமையான பாடலை விதமாக சொல்கிறார் ஆமென் வளத்தீர் இவ்வளவாக ஆமென் உம் நாமம் மகிமைக்காக ஆமென் ஹalleluya என்ன வளர்த்தீர் ஆண்டவர்னா நம்மள தூக்கி விடுத்தார் இதுவரைக்கும் கொண்டு வந்தது ஆண்டவர் ஆமென் ஹalleluya நிச்சயமாக நம்மளை இதுவரைக்கும் நடத்த ஆண்டவர் அவர் இனிமேலும் நம்மளை நடத்த அற்புதத்தை செய்து நடத்த அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரண்டாவது நாம் பார்க்கிற வேளையில ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் ஆமென் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் விறகுகளையும் கற்களையும் கற்களையும் மண்ணையும் மண்ணையும் பட்சித்தது பட்சித்தது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஆமென் ஹalleluya எலியாவின் மூலமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஆமென் எலியா முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை பார்க்கிறார் ஆமென் ஹalleluya எலியா தன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்கிறார் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று ஆமென் அவர் ஆண்டவர் சொல்கிறார் கேரி தாட்டாண்டையில் நீ போ அங்கே உனக்கு காகங்களை வைத்து உன்னை போஷிப்பேன் என்று காகங்கள் வைத்து போஷிப்பேன் என்று சொல்லுகிற வேளையில் காகத்தை வைத்து இறைச்சியை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார் ஆமென் ஹalleluya நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுத்து ஆமென் தேவைப்படுகிற நேரமெல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அற்புதத்தை செய்கிறார் ஆமென் ஹalleluya இன்றைக்கு ஆண்டவர் ஆமென் நம்முடைய தேவைகள் பெறுகிற சமயத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் எலியா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆமென் ஹalleluya அவர் அந்த வானத்திலிருந்து அக்னியை இறக்குகிறார் ஆமென் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் ஆமென் ஹalleluya என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆமென் நிரம்பி வழிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமென் மூன்றாவது நாம் பார்க்கிற வேளையில ஆமென் யாரை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பேதுருவை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் ஆமென் ஆமென் தேவ ஆலயத்துக்கு முன்பதாக ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பேதுரு அவனை பார்த்து ஆமென் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழும்பி நடக்கிறான் ஆமென் ஹalleluya இன்றைக்கும் ஆமென் ஹalleluya ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் பேதுரு ஆமென் ஹalleluya ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் போதே ஆமென் யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் அடுத்த நாள் அவருக்கு ஆமென் உயிர் போகிற சமயமாக இருக்கிறது அடுத்த நாள் அவருடைய தலையை வாங்க போகிறார்கள் ஆனால் கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்து தம்முடைய தேவ தூதருக்கு கட்டளையிட்டு பேதுருவை அற்புதமாய் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறார் ஆமென் ஹalleluya இன்றைக்கு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆமென் ஹalleluya நம்மளை அற்புதமாய் வெளியிலே ஆண்டவர் கொண்டு வருவார் ஆமென் ஹalleluya நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் நான்காவதாக ஆமென் யாரை தேவன் பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாறுதலையும் கரங்களின் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் பவுலின் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் ஆமென் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் அவரை சந்தித்த விதமே அற்புதம் ஆண்டவர் அவரை ரட்சித்த விதமே அற்புதம் ஆமென் ஹalleluya ஆண்டவர் அவரை அருமையாக தமஸ்குவின் பட்டணத்துக்கு போகிற வழியில் ஆண்டவர் தம்மை தாமே ஆமென் அசாதாரண முறையில் தம்மை வெளிப்படுத்தி பவுலை ஆமென் ஆண்டவர் ரட்சித்தார் ஆமென் ஹalleluya பவுலை ரட்சித்த ஆண்டவர் ஆமென் பவுலின் மூலமாக
பயங்கரமான அசாதாரணமான காரியங்களை அவர் செய்கிறார் ஆமென் நிச்சயமாக பவுல் நூலுவாய் செய்த ஆண்டவர் நிச்சயமாக நம்ப மூலமாயும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் ஆமென் அற்புதம்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு அப்புறம் வேதாமத்திலே அற்புதத்தை செய்த சில நபர்களை குறித்து நாம் பார்த்தோம் வேதாமத்திலே ஆமென் தவறான போலியான அற்புதங்களை செய்தவர்களும் இருக்கிறார்கள் ஆமென் அவர்களை குறித்து நாம் பார்ப்போம் எடுத்து வாசிப்போம் யாத்ராமம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் யாத்ராமம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் எகிப்தின் மந்திரவாதிகள் அற்புதங்களை செய்தார்கள் யாருக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஆமென் ஹalleluya ஆனாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆமென் அவர்களால் கொஞ்சம் செய்ய முடியும் அவ்வளவுதான் ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது ஆமென் ஹalleluya காரணம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார் ஆமென் ஹalleluya அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நம்மளுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களால் செய்ய முடியாது ஆமென் ஹalleluya அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஆமென் ஹalleluya எகிப்தின் மந்திரவாதிகள் சரித்திரத்தில் அவர்கள் பேர் போனவர்கள் அவருடைய மந்திரங்களுக்கு சரித்திரத்தில் அவர்கள் பேர் போனவர்கள் ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உண்பதாக அவர்கள் ஒன்றும் இல்லை ஆமென் ஹalleluya கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்தும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்களே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல காரணம் கர்த்தர் எப்போதும் அவர்களோடு இருந்தார் கர்த்தர் அவளுக்காக அற்புதங்களுக்கு மேல் அற்புதத்தை செய்து கொண்டே வந்தார் ஆமென் நிச்சயமா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் ஆமென் அற்புதத்தை செய்வார் ரெண்டாவது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் வாசிப்போம் சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் அவன் தன்னை பெரியவன் என்று சொல்லி அந்த ஊர்ல அவன் சமாரியா நாட்டு ஊர்ல ஜனங்களை பிரமிக்க செய்து கொண்டிருந்தான் ஆமென் ஏதோ கொஞ்சம் அவனுக்கு தெரிந்த மாய வித்தைகள் ட்ரிக்ஸ் மேஜிக்கல் ட்ரிக்ஸ் அதை செய்து அவர்கள் ஜனங்களை ஆமென் தன்னை பெரியவன் என்று சொல்லி அவன் பிரமிக்க வைத்தனது ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தை உண்மையான ஆண்டவருடைய பிரசனம் 12வது வசனத்தில் வந்த உடனே அவன் பிரமித்து போனான் ஆமென் ஹalleluya எல்லாரையும் பிரமிக்க வைத்தவன் அவன் பிரமித்து போனான் ஹalleluya கர்த்தர் ஆமென் ஹalleluya நம்ம கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதை மற்றவர்கள் பார்த்து ஆமென் ஹalleluya கர்த்தர் இடத்துக்கு வருவார்கள் ஆமென் ஹalleluya அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹalleluya கரங்களை வியாத்தி நமாண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹalleluya கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்வார் என்று நாம் அறிக்கையிடுவோம் கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்வார் ஆமென் ஹalleluya எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது ஒன்றுமே இல்லை கர்த்தர் எனக்காக செய்வார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அதில் ஆமென் 4வது காரியத்தை நாம் பார்ப்போம் அற்புதத்தின் நோக்கம் ஆண்டவர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார் ஆமென் முதலாவதாக ஆமென் கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார் ஆமென் ஹalleluya யாத்ராமம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் யாத்ராமம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவர் பார்வோன் மோசையின் மூலமாய் பார்வோன் ராஜாக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்
நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடலனா ஆமென் பூமியில என்னை போல வேற தேவன் இல்லை என்பதை அவர் பிரத்யட்சமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் ஆமென் ஹalleluya பார்வோன் ராஜா நானா கடவுள் என்று தன்னை பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார் பூமியில என்னை போல வேற தேவன் இல்லை ஆமென் ஹalleluya அவரை போல வேற தேவன் இல்லை அதை நம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறது மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya இரண்டாவது எதற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் அற்புதத்தின் நோக்கம் நம்ம மேலே மனதுருகிற ஆண்டவர் நம்மளுக்காக அற்புதத்தை செய்கிறார் மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்பேன் மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்பேன் என்றால் அற்புதத்தை ஆண்டவர் வார்த்தை சொல்லு உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் ஆமென் உண்மையா நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம பக்கத்தில் வந்து நம்மளுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக மாத்திரமல்ல எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார் நம்மளை விடுவிப்பதற்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார் ஆமென் யாத்ராவும் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்பேன் யாத்ராவும் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்பேன் என்றால் நீ என் ஜனங்களை போக விடாமல் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா ஆமென் மோசே மூலமாய் ஆண்டவர் பார்வோனுக்கு சொல்லுகிறார் ஆமென் நீ என் ஜனங்களை போக விடாமல் அதோட நிறுத்தாம இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா ஆமென் ஆண்டவர் மோசேயை அழைக்கும் போது இவ்விதமாக ஆண்டவர் அழைக்கிறார் பார் உன்னை நான் பார்வோனுக்கு கடவுளாக வைத்தேன் பார்வோனுக்கு கடவுளாக வைத்தேன் ஆமென் ஹalleluya ஹalleluya அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் ஆமென் ஹalleluya நம்ம எதிரியை பார்க்கலாம் நம்மளை அதிகமாக உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹalleluya எதிரி ஒன்றுமில்லாமல் போகணும்னு நினைப்பான் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி வைத்து ஆமென் ஹalleluya அற்புதத்தை செய்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் ஆமென் ஹalleluya 5வது காரியமாக ஆமென் 5வது காரியமாக வேதாகமத்தில் அற்புதம் ஆமென் பல வகையில் பல விதத்தில் அற்புதத்தை பற்றி கூறப்பட்டிருக்கு குறிப்பிட்ட விதமாக 5 காரியத்தை பற்றி அற்புதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 5 காரியத்தை பற்றி ஆமென் முதலாவது சுகமாக்குகிறதுனாலே அற்புதம் உண்டாகிறது ஆமென் சுகமாக்குகிறதுனாலே அற்புதம் உண்டாகிறது ஆமென் ஹalleluya மத்தேயு 4:23 நாம் பார்ப்போம் என்றால் மத்தேயு 4:23 நம்ம பார்ப்போம் என்றால் ஆமென் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவரை நீக்கி சுவஸ்தமாக்கினார் ஆமென் ஹalleluya நம்மளுக்கு தெரிந்திருக்கிற வியாதி ஒன்றும் நம்மளுக்கு வராது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்றாகிலும் நான் வரவிட்டேன் நான் வரவிட மாட்டேன் நான் தடுத்து நிறுத்துவேன் ஆமென் ஹalleluya உனக்கு தெரிந்திருக்கிற எந்த வியாதியும் வராது அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்பதாக அது முடங்கி ஆகணும் ஆமென் ஹalleluya அது ஒன்றுமே இல்லை ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென்
ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் ஆமென் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்மை சுகமாக்குகிற தேவன் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் ஆமென் ஹல்லேலூயா நம்மளுக்காக பாடுபட்டது ஆமென் ஹல்லேலூயா அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரண்டாவது பிசாசிகளை துரத்தும் அற்புதம் ஆமென் ஹல்லேலூயா பிசாசிகளை ஒரு மனிதன் இடத்துல பிசாசை பிடித்திருந்தால் அந்த பிசாசை துரத்தும் பொழுது ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துக அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறது ஆமென் ஹல்லேலூயா மார்க்கு 1:32-34 வரைக்கும் ஆமென் மூன்றாவது ஆமென் ஆண்டவர் இயற்கையின் மேலே அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா இயற்கையிலே அவர் அதிகாரம் உள்ளவராய் இயற்கையிலே எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா லூக்கா 8:22-24 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் ஆண்டவர் அப்புறம் போவோம் என்று சொல்லுகிறார் அப்படி போகிற வேளையில் ஆமென் கடல் அவர்கள் படகுல போகும்போது கடலும் காற்றும் அடிக்கிறது கடல் கொந்தளிக்குது காற்று பலத்தமாக அடிக்கிறது படகுகளெல்லாம் தண்ணி வந்துடுறது ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படி இருக்க சமயத்தில் இயேசுவை அவர்கள் எழுப்புகிறார்கள் எழுப்பின உடனே இயேசு ஆமென் இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் கடலையும் காற்றையும் அதட்டுகிறார் ஆமென் அந்த நிமிஷத்திலே ஆமென் ஹல்லேலூயா கடலும் காற்றும் அது அமைதியாய் மாறிற்று ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளையும் அவர் அமர்த்த அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளையும் அவர் அமர்த்த அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்மளுக்கு மிஞ்சி வேணாம் நம்மளுக்கு பெரிதாகவோ அது தெரியலாம் ஆனால் அது ஒரு நாளும் கர்த்தருக்கு பெரிதாகவோ ஒரு நாளும் கர்த்தருக்கு மிஞ்சி அது போகிறதில்லை ஆமென் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார் சகலத்தையும் ஆமென் நன்மை கேதுவாக மாற்றுகிற தேவன் அவர் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய ஒரு அற்புதத்தை அவளுக்காக செய்ய போகிறார் ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் நான்காவது தேவைகளை சந்திக்கிற அற்புதம் ஆமென் தேவைகளை சந்திக்கிற அற்புதம் மத்தேயு 17:24-27 வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் பேதுரு ஆமென் வரி கட்டணும் என்று ஆண்டவர் இடத்துல போகிற சமயத்தில் முதலாவது எந்த மீனை பிடிக்கிறியோ அது மீனுடைய வாயிலிருந்து ஒரு வரி ஒரு காசு கிடைக்கும் அந்த ஒரு வெள்ளி காசு கிடைக்கும் அந்த வெள்ளி காசை எடுத்து உன் வரி பணத்தை கட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார் மனிதர்களிடத்தில் நம்ம சொல்ல முடியாமல் அந்த தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா குடும்பத்தில் ஆமென் நம்மளுக்கு குடும்பமாக நெருக்கப்படுகிற சூழ்நிலை தள்ளப்படலாம் அந்த தேவையும் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் தேவைகளை நிறைவாக்குகிற தேவன் ஹல்லேலூயா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அவர் ஆமென் ஹல்லேலூயா தேவைகளை சந்தித்து அற்புதத்தை செய்கிறார் கைரசியாக ஐந்தாவதாக ஆமென் ஹல்லேலூயா மரித்தோரை உயிரோடு எழுப்பி ஜீவனை தருகிற அற்புதம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா வேதாகமத்தில் எலியா ஆமென் ஒரே ஒரு தடவை ஒருத்தரை உயிரோடு எழுப்புகிறார் எலிசா இரண்டு பேரை அவர் உயிரோடு எழுப்புகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூன்று பேரை அவர் உயிரோடு எழுப்புகிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரித்து போய் ஆமென் அவர்கள் ஆமென் பல நாளாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயிரோடு எழுப்புகிறார் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே ஜீவன் தருகிறதா இருக்கிறது ஆமென் உலர்ந்த எலும்புகளாக இருக்கட்டும் ஆண்டவருடைய வார்த்தை போதும் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை போதும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா கரங்களை சொல்வோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமென் ஹல்லேலூயா இங்கே எதிர்பார்க்கிற காரியம் நிச்சயமாய் நிறைவேறும் ஆமென் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் ஆமென் ஹல்லேலூயா நினைச்சு பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென்
எப்படி அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வது ஆறாவது காரியமாக நாம் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது ரோமர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ரோமர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆமென் ஹalleluya ஹalleluya விசுவாசத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமென் ஹalleluya நம்ம விசுவாசத்தினாலே நாம் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன விசுவாசிக்கணும் தேவனாலே எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் தேவனாலே அற்புதத்தை செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தேவன் நிச்சயமாக எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் மூன்றாவது நான் கர்த்தரிடத்தில் அற்புதம் செய்வார் என்று நான் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தேன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் அவருடைய கரத்தில் கொடுக்கணும் அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆமென் ஹalleluya ஹalleluya மாத்திரமல்ல விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது விசுவாசத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் தேவைப்படுகிறது எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆமென் ஹalleluya அவன் பொறுமையாய் காத்திருந்து பொறுமையாய் காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆமென் தேவை நம்மளுக்கு பெரிதா இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே எனக்கு இப்போவே அற்புதத்தை செய்யுங்க என்று ஆண்டவருக்கு நம்ப நேரத்தை குறிக்கூடாது நம்ம அவசரப்பட்டு நம்ப நேரத்தை குறிக்கூடாது அவருடைய காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் ஆமென் அவர் செய்கிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆமென் பொறுமையாக காத்திருக்கணும் ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறதை நான் கேட்டேன் ஆமென் என்ன சொல்லுகிறார் ஆமென் பொறுமையாக காத்திருக்கிறது என்றால் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆமென் கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருக்கும் போது ஒரு காரியம் தாமதித்து கொண்டு போகிறது கிடைக்கலனா ஆண்டவரே ஏன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல என்று கொஞ்சம் சினுங்கிறது அதுக்கப்புறம் ஆண்டவரே இன்னும் எனக்கு தரல ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறது அந்த மனநிலையை ஆண்டவர் பார்க்கிறார் பொறுமையாக காத்திருக்கேன்னா ஆமென் நம்முடைய மனநிலையை நாம் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார் அதை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் ஆமென் ஹalleluya சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் அவருடைய காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் முதலாவது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளா நம்மளுக்கு விசுவாசம் வேண்டும் ரெண்டாவது நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஆமென் ஹalleluya ஏழாவது காரியம் வேதாகமத்தில் சில முக்கியமான விசேஷித்த அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமென் ஹalleluya முதலாவதாக ஆமென் ஒரு வயதான தம்பதியார் தங்களுடைய வாழ்வின் கடைசி நாட்களில் ஆமென் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஆபிரகாமும் சாராலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆமென் அவர்கள் வயது சென்றவர்கள் ஆமென் எல்லாரும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆபிரகாமே இன்னொருத்தர் ஏற்பாடு பண்ணுறாரு ஆண்டவரே இவர் நான் எலியேசர்னா என் குடும்பத்தின் வாரிசாக இருப்பாரோ என்று ஆண்டவர்த்தெல்லாம் கேட்க அப்படி ஆரம்பிச்சிட்டார் ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றுவார் ஆமே ஹalleluya கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆமேன் ஹalleluya இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருப்போம் என்றால் ஆமேன் ஹalleluya கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம் எல்லாருக்கும் தெரியும் ஆமென் மனுஷரால முடியாத காரியம் ஆமென் எல்லாரும் உதவி செய்ய மாட்டாங்க எல்லாராலையும் செய்ய முடியலன்னா ஆலோசனை தருவாங்க ஆமென் ஆனா கர்த்தர் ஆமென் ஹalleluya அவர் ஆலோசனை தருகிறதல்ல அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹalleluya
இது மனுஷரால் கூடாதது தான் ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் ஆமென் ஹalleluya எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் ஆமென் ஹalleluya இரண்டாவது வேதாகமத்திலே நடந்த மிக பெரிய அற்புதம் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஆமென் எலியாவின் நாட்களிலே சாரிபாத் விதவையை ஆண்டவர் போஷிக்கிறது ஆமென் ஹalleluya அந்த வசனம் நாம் பார்த்தோம் என்றால் ஆமென் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அதற்கு அவள் பானையில் ஒரு புடி மாவும் அதற்கு அவள் பானையில் ஒரு புடி மாவு ஆமென் ஒரு புடி மாவு அவளதான் இருக்கு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க பஞ்சகாலம் எவ்வளவு மூன்று வருஷம் ஆமென் ஹalleluya ஒரு புடி மாவு ரெண்டு பேர் சாப்பிடணும் மூன்று வருஷத்துக்கு சாப்பிடணும் ஆனா ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை நடத்தினார் ஆமென் ஹalleluya நம்முடைய குறைவுகளை எது நம்ம கிட்ட இல்லையோ நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமென் ஹalleluya இல்லாதவைகளை அவர் இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் நம்மகிட்ட எது இருக்கோ அதை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமென் ஹalleluya ஒரு கைப்பிடி மாவுனா யோசிச்சு பாருங்க ஒரு கைப்பிடி மாவு வச்சு என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ரொட்டி கூட சுடுறது கஷ்டம் ஆனால் அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர்கள் மூன்று வருஷம் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் ஆமேன் மூணு வேலை சாப்பிட்ணும் மூணு வேலை சாப்பிட்ணும் ஆமேன் ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய தேவைகளை சந்தித்தார் ஆமேன் ஹalleluya இன்றைக்கு எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாய் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் ஆமேன் ஹalleluya அவர் ஐஸ்வர்ய சம்பனர் ஆமேன் ஹalleluya வானமும் பூமியும் என்னுடையது என்று சொன்னவர் ஆமேன் பூமியின் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொன்னவர் அவர் ஆமேன் ஹalleluya அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர் ஆமேன் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஹalleluya நம்மளை குறைவுகளை நிறைவாக்குவார் ஆமேன் மூன்றாவதாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிற அற்புதத்தை நாம் குறித்து பார்ப்போம் என்றால் மூன்று நபர்கள் ஆமேன் அவர்கள் அக்னி ஜுவாலையில் தூக்கி எரிகிறார்கள் ஆமேன் அப்படி தூக்கி எரிகிற வேலையில் ஆமேன் நாலாவது நபராக ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார் ஆமேன் அந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் மிக அருமையாக போடப்பட்டிருக்குது ஆமேன் அப்படி தூக்கி எறிந்தவுடனே அவருடைய முடி கருகவில்லை ஆமேன் பொசுங்கி போகவில்லை அவருடைய முடி பொசுங்கி போகலை அவருடைய துணி அவருடைய போட்டிருந்த உடைகள் கச்சைகள் பற்றி எரியவில்லை ஆமேன் அது மாத்திரமல்ல ஆமேன் ஹalleluya அவர்கள் மேலே அந்த ஆமேன் நெருப்பினுடைய புகையின் வாசனை அவர்கள் மேலே அடிக்கவில்லை ஆமேன் ஹalleluya எதிரி சந்தோஷப்படுவான் ஒரு முடியாச்சும் பொசுங்கிருந்தாச்சும் அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான் இன்னும் சட்டையில் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன நெருப்பு ஓட்டை ஊதுபத்தி அளவுக்கு ஓட்டை இருந்தால் கூட அதில் எதிரி சந்தோஷப்படுவான் ஆனால் நம்மளை எதிரிக்கு ஆமேன் அவன் விரும்புகிறபடி கர்த்தர் நம்மளை விடாமல் ஆமேன் நம்முடைய சத்துருக்கு உண்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆமேன் ஹalleluya சத்துருடைய விருப்பத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் அவர் சத்துருக்கு உண்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் ஆமேன் ஹalleluya அழிந்து போகணும் ஒன்றுமில்லாமல் போகணும் என்று சத்ரு நினைக்கிற வேலையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து நம்மளை சத்ருக்கு மேலாக உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஹalleluya அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்றால் ஆமேன் எவ்வளவு கோபமாக அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அவர் சொல்லுகிறாரோ அவ்வளவு ஆச்சரியமாக அந்த நாலு பேர் உலாவுகிறதை பார்த்து அவர் அந்த அக்னி ஜுவாலைக்கு பக்கத்தில் வந்து இங்கே வெளியில் வாங்க ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை அந்த இடத்துல அவர் மகிமைப்படுத்துகிறார் ஆமேன் ஹalleluya ஆண்டவர் சர்வ வல்லமையில் தேவன் நம்மளை எதிரிகளுக்கு உண்பதாக நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஹalleluya கடைசியாக ஆமேன் ஹalleluya கடைசியாக ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு ஆமேன் ஐந்தப்பத்தையும் ரெண்டு மீனையும் போஷிக்கிறது ஆமேன் ஹalleluya யோசித்து பாருங்கள் ஆமேன் ஐந்தப்பம் ரெண்டு மீன் அது ஒரு மாதத்துக்கும் அது அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல ஐயாயிரம் பேருக்கு போஷிக்குன்னா ஆமேன் நூறு பணம் ஆகும்னு நூறு பணம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிற வேலையில் அது ஒரு வருஷத்துக்குரிய சம்பளம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்குரிய சம்பளம் அவர்கள் நாலு ஒரு வருஷம் உழைச்சானா நூறு பணத்தை அவர்களால் சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆமேன் ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய தேவைகளை சந்திக்கிறார் ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறார் ஆமேன் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எலிசா இருபது அப்பங்களை கொண்டு
நூறு பேரை போஷிக்கிறார் ஆண்டவர் அதை பார்க்கிலும் பல மடங்கு அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவர் ஆசி ஆமென் ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது இவ்விதமாக சொல்லுகிறார் கடல் மணலத்தினை போல நீ பெருகுவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆனால் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ பூமியின் தூளை போல பெருகுவாய் ஆமென் ஹல்லேலூயா போகிற இடமெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹல்லேலூயா இருக்கிற இடமெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இதோ உலகத்தின் முடிவு பணியந்தம் சதா காலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆமென் நிச்சயமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்க மட்டுமாய் நடத்தின தேவன் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்க தொடர்ந்து அற்புதங்களை செய்யறீங்க அக்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களுடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் தேவனால் எல்லாம் கூடும் ஆமென் மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் ஆமென் பெரிய காரியங்களை செய்ய தேவனால் கூடும் அற்புதங்களை செய்ய தேவனால் கூடும் வெற்றியாய் நடத்த தேவனால் கூடும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து வெற்றியாய் நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தார்கள் தொடர்ந்து எங்களை நடத்தும் முக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற YouTube சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக